பொன்னி நதி என்னும் மிக பிரம்மாண்டமான நதியிலிருந்து பிரிந்து காவிரிக்கு தென்புறத்தில் அரிசிலாறு என்னும் அழகிய நதி அமைந்திருந்தது. அந்த நதியில் வண்ணமயமான வேலைப்பாடுள்ள அன்னப்பறவை போன்ற ஒரு படகு மிதந்து வர அதில் அரசிலங்குமரிகள் பலர் பாடிக்கொண்டு வந்தனர். அந்த படகு ஓடைத்துறையில் ஒதுங்கி நிற்க அதிலிருந்து இரு பெண்கள் இறங்கினார்கள். அவர்கள் இருவரும் அத்தனை அழகு பொருந்தியவர்களாக இருந்தாலும் அதில் ஒருவள் ஈரேழு உலகத்திற்கும் ராணி எனத்தகும் கம்பீர தோற்றமுடைய பெண்மணி. அவள்தான் சுந்தர சோழ மன்னரின் செல்ல மகள் குந்தவை, சரித்திர புகழ் பெற்ற ராஜராஜ சோழன் என்று அழைக்கப்படும் அருள்மொழிவர்மனின் சகோதரி, அரசிலங்குமரி இளையவராட்டி என்று மக்களால் போற்றப்படுபவர், சோழராஜ்யத்தின் மகோன்னதத்திற்கு அடிகோலிய மகராசி, ராஜராஜனின் புத்திரன் ராஜேந்திரனை வளர்த்து வீரமன்னனாக்கிய பெண்மணி. அவளுடன் இருக்கும் இன்னொருவன் கொடும்பாலூர் சிற்றரசர் குலத்தை சேர்ந்தவள், குந்தவையுடன் இருக்கும் பாகியத்தை நாடியவள், வருங்காலத்தில் சரித்திர புகழ் வரப்போகிறவள், இன்று அவள் சாந்த சுரூபினியாக இருக்கிறாள். இவ்விருவரும் கரையேறியவுடன் படகில் இருந்த மற்ற பெண்களை அங்கேயே இருக்குமாறு அறிவுறுத்தினார் குந்தவை தேவி. அது அவர்களுக்கு சற்று ஏமாற்றமாகவே இருந்தது. குதிரை பூட்டிய ரதம் ஒன்று அங்கு அவர்களுக்காக காத்திருந்தது. குந்தவையும் வானதியும் அதில் ஏறினார்கள். ரதம் வேகமாக சென்றது. நாம் எங்கே போகிறோம் அக்கா என்று வானதி கேட்க, குடந்தை ஜோதிடர் வீட்டிற்கு என்றார் குந்தவை தேவி. ஜோதிடர் வீட்டிற்கு எதற்காக போகிறோம், எதை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் என்று வானதி கேட்டாள். உன்னை பற்றி தெரிந்து கொள்ளதான் போகிறோம். நீ சிலகாலமாக பிரம்மை பிடித்தவள் போல் மிகவும் மெலிந்து இருக்கிறாய் அல்லவா, அதை பற்றி கேட்கத்தான் போகிறோம் என்று கிண்டல் அடித்தாள் குந்தவை. அக்கா, என்னை பற்றி தெரிந்து கொள்வதற்கு என்றால் இப்படியே திரும்பி விடுவோம் என்றாள் வானதி. இல்லை இல்லை, உன்னை பற்றி அல்ல, என்னை பற்றி தெரிந்து கொள்வதற்காகத்தான் போகிறோம் என்றாள் குந்தவை. தன்னை பற்றி என்ன தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்றால் வானதி, எனக்கு திருமணம் முடியுமா அல்லது கன்னிப்பெண்ணாகவே இருந்து விடுவேனா என்று கேட்கப் போகிறேன் என்றாள் குந்தவை. இதை ஜோசியரிடம் எதற்கு கேட்பானேன், நீங்கள் தலையசைத்தால் குமரி முதல் இமயம் வரை உள்ள 56 தேசத்து ராஜாக்களும் போட்டி போட்டு கொண்டு ஓடி வரமாட்டார்களா? ஏன், கடல் கடந்த தேசத்திலிருந்தெல்லாம் கூட வருவார்களே. தங்களை கைபிடிக்கும் பேரு எந்த வீர ராஜகுமாரனுக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ அதை தாங்கள் அல்லவா தீர்மானிக்க வேண்டும் என்றாள் வானதி. நீ சொல்வதெல்லாம் உண்மைதான் வானதி, ஆனால் எந்த தேசத்து ராஜாவை நான் மணந்தாலும் இந்த பொன்னி நதி பாயும் சோழ நாட்டிலிருந்து வேறு தேசத்திற்கு நான் சென்றாக வேண்டுமல்லவா? அதில் எனக்கு சிறிதும் விருப்பமில்லை. வேறு நாட்டிற்கு போவதில்லை என்று நான் சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி ஒருவேளை நான் கல்யாணம் செய்து கொண்டே தீர வேண்டும் என்று ஒரு நிலை வந்தால் அனாதையான சோழ நாட்டு வீரன் ஒருவனையே நான் மணந்து கொள்வேன். அத்தகைய ஒருவனுக்கு ராஜ்யமும் இருக்காது. என்னையும் அழைத்து கொண்டு வேறு ஒரு தேசத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லாமல் இங்கேயே சோழ நாட்டிலேயே இருந்து விடுவான் என்றாள் குந்தவை. அக்கா, இப்போதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது. நீங்கள் சோழ நாட்டை விட்டு சென்றால் நானும் உங்களுடனேயே வந்து விடுவேன். என்னால் தங்களை பிரிந்து ஒரு நாளும் இருக்க முடியாது. எனினும் இந்நாட்டை விட்டு பிரிவதற்கு எனக்கும் மனமில்லை என்றாள் வானதி. உனக்கு கல்யாணமானால் நீ பிரிந்துதானே ஆக வேண்டும் என்றாள் குந்தவை. இல்லை அக்கா, நான் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்றாள் வானதி. எனக்கு செய்த உபதேசமெல்லாம் எங்கே போயிற்று? யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? உனக்கு சோழ நாட்டின் மீது எந்த அபிமானமும் இல்லை. உன்னுடைய சோழ நாடு ஈழத்திற்கு போர் செய்ய அல்லவா போயிருக்கிறது. உன் அந்தரங்கம் எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா என்றாள் குந்தவை. அக்கா, சூரியன் எங்கே, பனித்துளி எங்கே? சூரியன் மீது பனித்துளி ஆசைப்படலாமா என்றாள் வானதி. உண்மைதான், சூரியன் பெரிதுதான். ஆனால் அந்த சூரியனையே பனித்துளியால் சிறைப்படுத்திக் கொள்ள முடியும் அல்லவா என்றாள் குந்தவை. இப்படியே அவர்கள் மாறி மாறி பேசிக் கொண்டு சென்றனர். அப்போது ஒரு தனித்த இடத்தில் அந்நகரத்தின் மூலையில் காளி கோவிலுக்கு அருகாமையில் குடந்தை ஜோதிடரின் வீடு இருந்தது. தங்குதடையின்றி ரதம் வீட்டை சென்றடைந்ததை பார்த்தால் பல முறை வந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஜோதிடரும் அவரது சீடரும் வீட்டு வாசலிலேயே காத்திருந்து மிகுந்த உபசரிப்பு செய்து அவர்களை வரவேற்றனர். மறுமுறையும் தங்கள் கால்பட இந்த இடம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும், வரவேண்டும் வரவேண்டும் என்று உள்ளே அழைத்தார் ஜோதிடர். இந்த நேரத்தில் உங்களை தேடி இங்கு யாரும் வரமாட்டார்களா என்று குந்தவை கேட்டார். இப்போதெல்லாம் என்னை தேடி அதிகம் பேர் வருவதே இல்லை. தங்கள் தந்தையார் சுந்தர சோழ மகாராஜாவின் ஆட்சியில் மக்கள் அனைவரும் சுகபோகங்களில் கூடி இன்புற்று வாழ்கின்றனர். அப்படி இருக்கையில் என்னை தேடி ஏன் வருகிறார்கள் என்றார் ஜோதிடர். எனில் எனக்கு கஷ்டம் வந்ததால் தான் இங்கு வந்திருக்கிறேன் என்கிறீர்களா என்றாள் குந்தவை. இல்லை இல்லை, நான் அப்படி கூறவில்லை பெருமாட்டி. மக்கள் அனைவரும் இன்புற்றிருக்க நான் மட்டும் இங்கு கஷ்டப்படுகிறேன்.
இந்த ஏழை ஜோதிடனின் கண்டத்தை போக்கவே இறைவன் ரூபத்தில் தாங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றார் ஜோதிடர். ரதத்தை நிழலில் நிறுத்துமாறு ஆணையிட்டு குந்தவையும் வானதியும் உள்ளே சென்றார்கள். உள்ளே அனைத்தும் தயாராக இருந்தது. இருவரும் பீடத்தில் அமர்ந்ததும் ஜோதிடர் அமர்ந்து கொண்டு எதற்காக தாங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதையும் நீங்கள் ஜோதிடத்திலேயே பார்த்து கூறலாமே என்றார் குந்தவை. ஆகட்டும் தாயே என்று கூறிவிட்டு கண்ணை மூடிக்கொண்டு சிறிது நேரம் ஏதோ மந்திரம் ஜபித்துவிட்டு பிறகு கண்களை திறந்து பார்த்து, தாயே, இந்த கன்னிப்பெண்ணின் ஜாதகத்தை காண்பிப்பதற்காகவே முக்கியமாக வந்திருக்கிறீர்கள், உண்மைதானே என்று கேட்டார் ஜோதிடர். அற்புதம், மிகச் சரியாக சொன்னீர்கள். தங்களின் சக்தியை என்னவென்று கூறுவது? ஆமாம் ஜோதிடரே, இந்த பெண்ணை பற்றி கேட்கத்தான் தங்களிடம் வந்தேன். ஒரு வருடம் முன்பு பழையாறை அரண்மனைக்கு இவள் வந்து சேர்ந்தாள். 8 மாதம் வரை மிகவும் உற்சாகமாக இருந்தாள். தற்போது என்னாயிற்று என்று தெரியவில்லை. பிரம்மை பிடித்தது போல் சோர்ந்து இருக்கிறாள். ஆனால் உடம்பிற்கு ஒன்றுமில்லை. இவளது பெற்றோர் வந்து கேட்டால் நான் என்னவென்று கூறுவது என்றாள் குந்தவை. தாயே, இவர் பெயர் வானதிதானே? இவர் கொடும்பாளூர் கோமகளின் புதல்வியார்தானே என்று கேட்டார் ஜோதிடர். ஆமாம், தங்களுக்கு எல்லாமே தெரிந்திருக்கிறதே என்றாள் குந்தவை. இவருடைய ஜாதகம் கூட என்னிடம் இருக்கிறது, சற்று பொறுங்கள் என்று கூறிவிட்டு ஒரு பழைய பெட்டியை எடுத்து தேடி பார்த்துவிட்டு அதிலிருந்து ஒரு குறிப்பை எடுத்து கவனமாக பார்த்தார் ஜோதிடர். நம்முடைய இன்றைய கும்பகோணம்தான் அக்காலத்தில் குடந்தை என்றும் குடமூக்கு என்றும் அழைக்கப்பட்டது. குடந்தையிலிருந்து சற்று தூரத்தில் சோழர்களின் இடைக்கால தலைநகரான பழையாறை விண்ணை முட்டும் ஆலய கோபுரங்களுடன் காட்சியளித்துக் கொண்டிருந்தது. பழையாறை அரண்மனையில் வசித்த அரச குலத்தினர் அனைவருடைய ஜாதகங்களையும் அந்த ஜோதிடர் சேகரித்து வைத்திருந்தார். அதிலிருந்துதான் வானதியின் ஜாதகத்தை கண்டெடுத்தார். அந்த ஜாதகத்தையும் வானதியையும் மாற்றி மாற்றி உற்று பார்த்து கொண்டிருந்த ஜோதிடர் எதுவும் பேசாமல் இருந்தார். என்ன ஜோசியரே, ஏதாவது கூறப்போகிறீர்களா இல்லையா என்று குந்தவை கேட்டாள். எதை சொல்வது, எப்படி சொல்வது என்று திகைத்து போயுள்ளேன் தாயே. இந்த ஜாதகத்தை யதார்த்தமாக நான் முன்பு ஒரு முறை எடுத்து பார்த்தேன். இப்படியும் ஒரு ஜாதகம் இருக்க முடியுமா என்று வியந்து எடுத்து வைத்து விட்டேன். இப்போது இந்த பெண்ணின் திருமுகத்தையும் இந்த ஜாதகத்தையும் சேர்த்து பார்க்கும் போது திகைக்க வேண்டியிருக்கிறது. இது போன்ற அதிர்ஷ்டமான ஜாதகத்தை நான் இதுவரை கண்டதில்லை. நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தங்களின் ஜாதகத்தை விட இது ஒருபடி மேலான ஜாதகம் தாயே என்றார் ஜோதிடர். உடனே வானதி குறுக்கிட்டு, அக்கா, என்னை போன்ற துரதிர்ஷ்டசாலியை போய் அதிர்ஷ்டசாலி என்று கூறுகிறாரே, அவருடைய ஜோதிடமும் இப்படித்தான் இருக்கும் என்றாள். அம்மா, என்ன சொன்னீர்கள்? நான் சொல்வது தவறானால் என்னுடைய தொழிலையே விட்டுவிடுகிறேன் என்றார் ஜோதிடர். வேண்டாம் ஜோதிடரே, அப்படியெல்லாம் செய்து விடாதீர். ஏதோ 4 பேருக்கு நல்ல வார்த்தை சொல்லிக் கொண்டிருங்கள். ஆனால் வெறுமனே பொதுப்படையாக சொல்கிறீர்களே தவிர குறிப்பாக ஒன்றும் சொல்லவில்லையே. அதனால்தான் இவள் சந்தேகப்படுகிறாள் என்றார் குந்தவை. குறிப்பாக சொல்ல வேண்டுமா? இதோ சொல்கிறேன். 4 மாதத்திற்கு முன்னால் அவசகுணம் மாதிரி தோன்றக்கூடிய ஒரு காரியம் நடந்தது. ஏதோ ஒன்று தவறி விழுந்தது. ஆனால் அது உண்மையில் அவசகுணம் அல்ல. அதிலிருந்துதான் இந்த கோமகளுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும் வரப்போகின்றன என்றார் ஜோதிடர். வானதி, நான் என்ன சொன்னேன் பார்த்தாயா என்றாள் குந்தவை. அக்கா, நீங்கள் முன்னமே இவரிடம் சொல்லி வைத்திருக்கிறீர்கள் என்றால் வானதி. பார்த்தீர்களா ஜோதிடரே, இவள் பேசுவது எப்படி இருக்கிறது? இவளுடைய கணவன் எங்கிருந்து வருவான்? அவனுக்கு என்ன அடையாளம் என்று ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியுமா என்று கேட்டால் குந்தவை. இந்த இளவரசிக்கு கணவன் வெகு தூரத்திலிருந்து வரவேண்டியதில்லை, அருகில்தான் இருக்கிறான். ஆனால் அந்த வீராதி வீரன் இப்போது இந்நாட்டில் இல்லை, கடல் கடந்து சென்றிருக்கிறான் என்றார் ஜோதிடர். இதை கேட்டதும் குந்தவை வானதியை பார்த்தாள். வானதியின் உள்ளத்தில் பொங்கிய உவகையை அவள் அடக்கிக் கொள்ள பார்த்தும் முடியவில்லை. அவளின் முகம் அதை காட்டிவிட்டது. சரி ஜோதிடரே, அவன் யார், என்ன குலம் என்று தெரிந்து கொள்ள ஏதாவது அடையாளம் உண்டா என்றாள் குந்தவை. நன்றாக உண்டு. இந்த பெண்ணை மணந்து கொள்ளும் பாக்கியசாலியின் திருக்கரங்களில் சங்கு சக்கர ரேகை இருக்கும் அம்மா என்றார் ஜோதிடர். மீண்டும் குந்தவை வானதியை பார்த்தாள். வானதியின் முகம் கவிழ்ந்து பூமியை பார்த்து கொண்டிருந்தது. சரி ஜோதிடரே, இவளிடமும் ஏதேனும் அது போன்ற அடையாளம் இருக்கும் அல்லவா என்றாள் குந்தவை. தாயே, இவர்களுடைய பாதங்களை எப்போதாவது தாங்கள் பார்த்ததுண்டா என்று கேட்டார் ஜோதிடர். ஏன் ஜோதிடரே, இவளுடைய காலை பிடிக்கும்படி என்னை சொல்கிறீர்களா என்றார் குந்தவை. இல்லை தாயே, நான் அப்படி கூறுவேனா? ஆனால் வருங்காலத்தில் இவருடைய பாதங்களை தொடும் பாக்கியத்திற்காக மன்னர்குல பெண்கள், அரசிலங்குமரிகள், இளவரசிகள், ராணிகள், மகாராணிகள், பட்ட மகிழ்ச்சிகள் என்று பலர் தவம் கிடப்பார்கள் என்றார் ஜோதிடர். அக்கா, இந்த கிழவர் என்னை பரிகாசம் செய்கிறார். இதற்காகவா என்னை இங்கே அழைத்து வந்தீர்கள்?
எழுந்திருங்கள் போகலாம் என்று உண்மையாகவே பொங்கி வந்த கோபத்துடன் கூறினாள் வானதி. ஏன் பதறுகிறாய் வானதி? அவர் ஏதாவது சொல்லிக் கொண்டு போகட்டும் என்றார் குந்தவை. நான் ஏதாவது சொல்லிவிடவில்லை தாயே. எல்லாம் இந்த ஜாதகத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதைதான் சொல்கிறேன். பாத தாமரை என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த செந்தாமரை இதழ்களின் ரேகை இவர்களின் பாதத்தில் கட்டாயம் இருக்கும் என்றார் ஜோதிடர். போதும் ஜோதிடரே, இவளை பற்றி இன்னும் ஏதாவது சொன்னால் என்னை கையோடு பிடித்து இழுத்துக்கொண்டு புறப்பட்டு விடுவாள். இவளுக்கு வாய்க்கப் போகும் கணவனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்றாள் குந்தவை. இவளை மணக்கவிருக்கும் மணாளன் வீராதி வீரனாக இருப்பான். பல நூறு போர்களில் முன்னணியில் நின்று வெற்றி கொள்வான். மன்னாதி மன்னனாக இருப்பான். ஆயிரம் ஆயிரம் அரசர்கள் போற்ற சக்கரவர்த்தியின் சிம்மாசனத்தில் பன்னெடுங்காலம் வெற்றிருப்பான் என்றார் ஜோதிடர். நீர் சொல்வதை நான் நம்பவில்லை. அதெப்படி நடக்க முடியும் என்று கேட்ட குந்தவை தேவியின் முகத்திலே ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஐயமும் கவலையும் கலந்து தாண்டவமாடின. நானும் நம்பவில்லை. இவர் எதையோ நினைத்து கொண்டு பேசுகிறார். இப்படி சொன்னால்தான் தங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று கூறுகிறார் என்றாள் வானதி. இன்று நீங்கள் நம்பாவிட்டால் பாதகமில்லை, ஒரு காலத்தில் நம்புவீர்கள். அப்போது இந்த ஏழை ஜோதிடனை மறந்து விடாதீர்கள் என்றார் ஜோதிடர். அக்கா, நாம் போகலாமா என்று மறுபடியும் கேட்டாள் வானதி. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிடுகிறேன், அதையும் கேட்டுவிட்டு புறப்படுங்கள். இந்த இளவரசியை மணந்து கொள்ளப் போகும் வீரனுக்கு எத்தனை எத்தனையோ அபாயங்களும் கண்டங்களும் ஏற்படும். பகைவர்கள் பலர் உண்டு, ஆனால் அவ்வளவு அபாயங்களும் கண்டங்களும் முடிவில் பறந்து போகும். பகைவர்கள் பழுநாசம் அடைவார்கள். இந்த தேவியை அடையும் நாயகன் எல்லா தடைகளையும் மீறி மகோன்னத பதவியை அடைவான். இதைவிட முக்கியமான செய்தி ஒன்று உள்ளது தாயே. நான் வயதானவன், ஆகையால் எதையும் மறைக்காமல் சொல்கிறேன். இந்த பெண்ணின் வயிற்றை நீங்கள் ஒரு நாள் பாருங்கள். அதில் ஆளிலையின் ரேகைகள் இல்லாவிட்டால் நான் இந்த ஜோதிட தொழிலையே விட்டுவிடுகிறேன் என்றார் ஜோதிடர். ஆளிலையின் ரேகையில் என்ன விசேஷம் ஜோதிடரே என்று கேட்டால் குந்தவை. ஆளிலையின் மேல் பள்ளி கொண்ட பெருமாள் யார் என்று தெரியாதா? அந்த மகாவிஷ்ணுவின் அம்சத்துடன் இவள் வயிற்றில் ஒரு பிள்ளை பிறப்பான். இவளுடைய நாயகனுக்காவது பல இடைஞ்சல்கள் தடங்கல்கள் அபாயங்கள் கண்டங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இந்த பெண்ணின் வயிற்றில் அவதரிக்கப் போகும் குமாரனுக்கு தடங்கள் என்பதே கிடையாது. அவன் நினைத்ததெல்லாம் கைகூடும், எடுத்ததெல்லாம் நிறைவேறும், அவன் தொட்டதெல்லாம் பொன்னாகும், அவன் கால் வைத்த இடமெல்லாம் அவனுடைய ஆட்சிக்கு உள்ளாகும், அவன் கண்களால் பார்த்த இடமெல்லாம் புலிக்கொடி பறக்கும். தாயே, இவனுடைய குமாரன் நடத்தி செல்லும் சைன்யங்கள் பொன்னி நதியின் புதுவெள்ளத்தை போல் எங்கும் தங்குதடையின்றி செல்லும். ஜெயலட்சுமி அவனுக்கு கைகட்டி நின்று சேவகம் புரிவாள். அவன் பிறந்த நாட்டின் புகழ் மூவுலகமும் பரவும். அவன் பிறந்த குலத்தின் கீர்த்தி உலகம் உள்ள அளவும் நின்று நிலவும். இவ்வாறு ஜோதிடர் ஆவேசம் வந்தவர் போல் சொல்லி வந்தபோது குந்தவை தேவி அவருடைய முகத்தை பார்த்து கொண்டு அவர் கூறிய வார்த்தைகளை ஒன்றுவிடாமல் விழுங்குபவள் போல் கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்போது அக்கா என்ற தீனமான குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் குந்தவை. அக்கா எனக்கு என்னமோ செய்கிறது என்று மேலும் தீனமாக சொல்லிக்கொண்டு திடீரென மயங்கி தரையில் சாய்ந்தாள் வானதி. ஜோதிடர் தண்ணீர் கொண்டு வந்து தர அதை குந்தவை வானதியின் முகத்தில் தெளித்து அவளை ஆசுவாசப்படுத்தினாள். ஒன்றும் நேராது அம்மா, கவலைப்படாதீர்கள் என்றார் ஜோதிடர். ஒரு கவலையும் இல்லை, இவளுக்கு இது வழக்கம்தான். இந்த மாதிரி இதுவரையில் ஐந்தாறு தடவை ஆகிவிட்டது. சற்று நேரத்தில் கண்விழித்து எழுந்திருப்பாள். எழுந்ததும் இது பூலோகமா கைலாசமா என்று கேட்பாள் என்றாள் குந்தவை. பிறகு சிறிது மெல்லிய குரலில், ஜோசியரே, முக்கியமாக ஒன்று கேட்பதற்காகவே உங்களிடம் நான் வந்தேன். நாடு நகரங்களிலே சில காலமாக ஜனங்கள் ஏதேதோ பேசிக் கொள்கிறார்களாமே. வானத்தில் சில நாட்களாக வால் நட்சத்திரம் தோன்றுகிறதே, இதற்கெல்லாம் உண்மையில் ஏதேனும் பொருள் உண்டா? ராஜ்யத்திற்கு ஏதாவது ஆபத்து உண்டா? மாறுதல் குழப்பம் ஏதேனும் உண்டா என்று இளையவராட்டி கேட்டாள். அதை மட்டும் என்னிடம் கேட்காதீர்கள் தாயே. ராஜ்யம் ராஜ நிகழ்ச்சிகள் இவற்றிற்கெல்லாம் ஜாதகம் கிடையாது, ஜோதிடமும் சொல்ல முடியாது. ரிஷிகள் முனிவர்கள் வேண்டுமானால் ஞான திருஷ்டியில் பார்த்து சொல்லலாம், ஆனால் எனக்கு அவ்வளவு சக்தி இல்லைதாயே என்றார் ஜோதிடர். ஜோதிடரே, மிகவும் சாமர்த்தியமாக பேசுகிறீர்கள். தேசத்துக்கு இல்லாவிட்டாலும் எனது தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் ஜாதகம் பார்க்கலாம் அல்லவா? அவர்களுக்கு பார்த்தாலே ராஜ்யத்திற்கு பார்த்தது போல் ஆகிவிடும் அல்லவா என்றார் குந்தவை. பொதுவாகவே இது அனைவரும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் தாயே. நான் பிறகு பார்த்து பொறுமையாக சொல்கிறேன் என்றார் ஜோதிடர். ஜோதிடரே, எனது தந்தை பழையாறையை விட்டு தஞ்சாவூருக்கு போனதிலிருந்து எனக்கு ஒரே கவலையாக இருக்கிறது என்றாள் குந்தவை. நான் முன்னமே சொன்னேனே தாயே, மகாராஜாவிற்கு மிகப்பெரிய கண்டம் இருக்கிறது. தங்கள் குடும்பத்திற்கு பெரிய அபாயங்கள் இருக்கின்றன. துர்காதேவியின் அருளால் எல்லாம் நிவர்த்தியாகும் என்றார் ஜோதிடர். அச்சமயம் கண்விழித்த வானதி
அக்கா, நாம் இப்போது எங்கே இருக்கிறோம் என்றாள். நீ இன்னும் பூலோகத்தில் தான் இருக்கிறாய். சொர்க்கலோகத்திற்கு அழைத்து போக புஷ்பக விமானம் இன்னும் வந்து சேரவில்லை. வா, நாம் நம்முடைய ரதத்திலேயே அரண்மனைக்கு செல்லலாம் என்று கிண்டலடித்தார் குந்தவை தேவி. அக்கா, நான் மயங்கி விழுந்து விட்டேனா என்று வானதி கேட்க, ஜோசியர் எனக்கு இவ்வாறு ஜோசியம் கூறினால் எனக்கும் கூட தலை சுற்றத்தான் செய்யும். வாசல் வரை நடந்து வந்து விடுவாயா, அல்லது இடுப்பில் தான் தூக்கி வைத்துக் கொண்டு போக வேண்டுமா என்று கேட்டால் குந்தவை, சற்று பொறுத்திருங்கள், பிரசாதம் தருகிறேன், வாங்கி கொண்டு செல்லுங்கள் என்று கூறிவிட்டு ஓலை சுவடியை கட்டத் துவங்கினார் ஜோதிடர். ஜோசியரே, எனக்கு என்னென்னவெல்லாமோ சொன்னீர்கள், அக்காவிற்கு ஒன்றுமே சொல்லவில்லையே என்றாள் வானதி. அம்மா, இளையவராட்டிக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறேன், புதிதாக என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டார் ஜோதிடர். அக்காவை மணந்து கொள்ளப் போகும் வீராதி வீரரை பற்றி சொல்லுங்கள் என்றாள் வானதி. இதோ சொல்கிறேன், அவர் 32 சாமுத்திரிகா லட்சணமும் பொருந்தியவர். புத்தியில் பிரகஸ்பதி, வித்தையில் சரஸ்வதி, அழகிலே மன்மதன், ஆற்றலில் அர்ஜுனன் என்றார் ஜோதிடர். இளையவராட்டிக்கு ஏற்ற அந்த ராஜகுமாரர் எங்கிருந்து எப்போது வருவார் என்று கேட்டால் வானதி, வருகிறார் தாயே, கட்டாயம் வரப்போகிறார், அதி சீக்கிரத்திலேயே வருவார் என்றார் ஜோதிடர். எப்படி வருவார்? குதிரை மேல் வருவாரா, ரதத்தில் வருவாரா, யானை மேல் வருவாரா, கால்நடையாக வருவாரா, அல்லது நேரே ஆகாசத்திலிருந்து கூரையை பொய்த்து கொண்டு வந்து குதிப்பாரா என்று குந்தவை தேவி கேலியாக கேட்டாள். அச்சமயம் அக்கா, குதிரையின் காலடி சத்தம் கேட்கிறது என்று வானதி சிறிது பரபரப்புடன் சொன்னாள். உனக்கு ஏதாவது அதிசயமாக தோன்றிக் கொண்டே இருக்கும், வா போகலாம், எழுந்திரு என்று அழைத்தாள் குந்தவை. அச்சமயத்தில் உண்மையிலேயே குதிரை சத்தம் வீட்டு வாசலில் கேட்டது. ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவியது போல் சத்தம் கேட்டது. யாரோ ஒருவர் ஜோசியர் வீடு இதுதானா என்றும் உள்ளே போக வேண்டும், அவசரம் என்றும் கூறிக்கொண்டே இருந்தார். அதற்கு வெளியிலிருந்த சீடர்கள் தடுத்து கொண்டிருந்தார்கள். அக்குரல் மிக நெருங்கி நெருங்கி கேட்டது. பின்னர் கதவை திறந்து திடும் பிரவேசமாக ஒரு இளைஞன் உள்ளே வந்தான். அவனை இழுத்து பிடித்து உள்ளே விடாமல் ஒருவன் தடுத்து கொண்டிருந்தான். அதனை மீறி திமிரிக்கொண்டு அவன் உள்ளே நுழைந்தான். இப்போது அவன் யார் என்று நீங்கள் யூகித்திருப்பீர்கள் அல்லவா? ஆம், நீங்கள் யூகித்தது சரிதான். அவன் நம் கதையின் நாயகன் வந்தியத்தேவன்தான். வீட்டிற்குள் இருந்த அந்த மூவரும் வந்தியத்தேவனை உற்று பார்த்தார்கள். வந்தியத்தேவனும் அவர்களை பார்த்தான். இல்லை இல்லை, அதில் குந்தவையை மட்டும் பார்த்தான், அவளுடைய முகத்தை மட்டும் பார்த்தான், அதை கூட அவன் முழுமையாய் பார்க்கவில்லை. வியப்பினால் சற்று விரிந்திருந்த அவளது செவ்விதழ்களை பார்த்தான். கம்பீரமும் குறும்புச் சிரிப்பும் கலந்த கரிய விழிகளை பார்த்தான். இப்படி ஒவ்வொன்றாக தனித்தனியாக பார்த்தான். இதெல்லாம் சில வினாடி நேரத்தில்தான். உடனே சட்டென திரும்பி ஜோதிடருடைய சீடனை நோக்கி, ஏனப்பா, உள்ளே பெண்கள் இருக்கிறார்கள் என்று நீ சொல்லக்கூடாதா? சொல்லியிருந்தால் நான் இப்படி வந்திருப்பேனா என்று கேட்டுக்கொண்டே சீடனை மறுபக்கம் தள்ளிக்கொண்டு வாசற்படியை மீண்டும் கடந்தான். ஆயினும் வெளியில் போவதற்குள் இன்னும் ஒரு தடவை குந்தவையை திரும்பி பார்த்து விட்டுத்தான் போனான். அடே அப்பா, புயல் வந்து ஓய்ந்தது போல் இருக்கிறது என்று குந்தவை கூற, இன்னும் ஓய்ந்த வாடில்லை, அதோ கேளுங்கள் என்றால் வானதி. வாசலில் இன்னமும் வந்தியத்தேவனுக்கும் ஜோதிடரின் சீடர்களுக்கும் தர்க்கம் நடந்து கொண்டிருந்தது. ஜோசியரிடம் யார் இவர் என்று குந்தவை கேட்க, தெரியாததாயே, யாரோ அசலூர்காரர் மாதிரி இருக்கிறது, பெரிய முரட்டு பிள்ளையாயிருப்பான் போல் இருக்கிறது என்றார் ஜோதிடர். அப்போது குந்தவை திடீரென்று எதையோ நினைத்து கொண்டு கலகலவென்று சிரித்தாள். எதற்காக அக்கா சிரிக்கிறீர்கள் என்றாள் வானதி. எதற்காகவா? எனக்கு வரப்போகும் மணாலன் குதிரையில் வரப்போகிறானா, யானையில் வரப்போகிறானா, அல்லது கூரை வழியாக வந்து குதிக்கப் போகிறானா என்று பேசிக் கொண்டிருந்தோமே, அதை நினைத்து கொண்டு சிரித்தேன் என்றாள் குந்தவை. இப்போது வானதிக்கும் சிரிப்பு வர இருவரின் சிரிப்பொழியும் வெளியில் இருந்த சத்தத்தை நிறுத்தியது. மௌனமாய் யோசித்த ஜோதிடர் பின்னர் அவர்கள் இருவருக்கும் குங்குமத்தை பிரசாதமாக கொடுத்தார். பின்னர் அனைவரும் வெளியே வந்தனர். அப்போது வாசலில் ஓரமாக நின்று கொண்டிருந்த வந்தியத்தேவன், அப்பெண்களிடம் மன்னிக்க வேண்டும், உள்ளே பெண்கள் இருக்கிறார்கள் என்று இவன் கூறவில்லை, அதனால்தான் தெரியாமல் உள்ளே வந்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். குந்தவை மலர்ந்த முகத்துடன் குறும்பும் கேலியும் மிடுக்கும் ததும்பிய கண்களால் வந்தியத்தேவனை ஒரு தடவை ஏறிட்டு பார்த்தாள். ஆனால் ஒரு வார்த்தையும் மறுமொழி சொல்லவில்லை. வானதியை ஒரு கையால் பிடித்து இழுத்து கொண்டு ரதம் நின்ற இடம் நோக்கி சென்றாள். குடந்தை நகரத்து பெண்களுக்கு மரியாதை என்பது தெரியாது போலிருக்கிறது. ஒருவன் வலிய வந்து பேசுகிறான் என்பதற்காகவாவது ஏதேனும் கூறியிருக்கலாம் என்று வந்தியத்தேவன் கத்திக்கூற அது அவர்கள் காதில் விழுந்தது. பின்னர் அவ்விருவரும் ரதத்தில் ஏற சாரதியும் ரதத்தை அரிசலாற்றை நோக்கி செலுத்தினான். ரதம் மறையும் வரை அதை வந்தியத்தேவன் பார்த்து கொண்டிருந்தான். வந்தியத்தேவன் எதற்காக ஜோதிடரை காண வந்தான், அவனுக்கு அங்கு என்ன வேலை, இப்படி பல கேள்விகள் இப்போது நம் மனதில் எழலாம். அதற்கான பதிலை அடுத்த பதிவில் பார்ப்போம்.
இந்த பதிவு குறித்த உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அதோடு மறக்காமல் பயாஸ்கோப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சதீஷ்ராஜ். நன்றி, வணக்கம்.